தமிழ் உள்ளங்கள் அனைவருக்குமே இனைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் குரிய ரீ அலாட்மெண்ட் ஷெட்யூல் வந்து நேற்று நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வெப்சைட்டில் நேற்றே நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அந்த ரீ அலாட்மெண்ட் ஷெடியூலில் யாரெல்லாம் கலந்துக்க முடியும் யாரெல்லாம் கலந்துக்க முடியாது ஃபீஸ் பே பண்ணணுமா பண்ணக்கூடாதா ஏற்கனவே ஃபீஸ் பே பண்ணவங்க என்ன செய்யணும் அப்படின்ற அனைத்து வகையான டீட்டெயிலான வீடியோ வந்து நேற்று வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க நாலாந்தேதி தேதி அஞ்சாந்தேதி இரண்டு நாளுமே பேராமெடிக்கல் ரீ அலாட்மெண்ட்டுக்கு ஷெடியூல் கொடுத்து அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது என்னென்ன கோர்ஸில் எந்தெந்த கோர்ஸுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு லாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் என்னென்ன கோர்ஸில் எவ்வளோ சீட் அவைலபிள் இருக்குன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரெண்டாவது கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த பிடிஎஃப் ஃபைல நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோர்ஸ் வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் டோட்டல் சீட் அப்படின்னு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி ஆறு சீட்டு இன்னுமே இருக்குது கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நானூற்றி இருபத்தாறு சீட் இருக்குது இந்த நானூற்றி இருபத்தாறுன்றது ஹியூஜ் நம்பர் ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் போய்ட்டு கலந்துக்கிட்டு கிடைக்காத மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் உடனே அப்ளை பண்ணலாம் உடனே இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் பே பண்ணிருந்தனா மறுபடியும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை உடனே ரிஜிஸ்டர் பண்ணி அந்த நானூற்றி இருபத்தி ஆறு சீட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பது வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட் காலேஜில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டர் அண்ட் அனுஸ்தேசியா டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழு சீட் இருக்குது ஃபிசிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு நாற்பத்தி எட்டு அண்ட் ரேடியோ தெரப்பியில் வந்து இரண்டு சீட் இருக்குது அந்த இரண்டில் வந்து எம்எம்சியில் ஒரு சீட்டும் கீழ்பாக்கில் ஒரு சீட்டும் இருக்குது ரேடியோ ரேடியோலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜியில் வந்து நாற்பத்தஞ்சு சீட்டும் ரெஸ்பிரேட்டி தெரப்பி இதில் பொறுத்த வரைக்கும் வந்து இருபத்தஞ்சி சீட்டு அவைலபிள் இருக்குது தென் வந்து பிஎஸ்சி நர்சிங்கில் ஒரு இருபத்தி எட்டு சீட்டும் பி ஆப்டமில் வந்து இருபது சீட் இருக்குது பிஏஎஸ்எல்பியில் நாலு பிஓடி இதில் பேச்சலர் ஆஃப் ஆக்குபேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து ஐந்து சீட்டும் அண்ட் ஃபிசியோதெரப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு சீட் உங்களுக்கு இருக்குது அப்போ கிட்டத்தட்ட இது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு சீட்டுக்கிட்ட வந்துச்சுன்னா அப்போ நான் சொன்ன கோர்ஸ் மட்டுமே ரெண்டாவது பி பி வந்து இருபது சீட் நிறைய பேர் எடுக்கிறது பி ஃபார்ம் எடுப்பீங்க பி ஃபார்மில் இன்னமும் இருபது சீட்டு இருக்குது ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி அப்படின்ட்டுருக்கு இல்லையா இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு சீட்டு அதிகபட்சமாக இந்த கோர்ஸில் தான் ஐம்பத்தெட்டு சீட் இருக்குது இந்த ஐம்பத்தெட்டு சீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓசிக்கு மட்டுமே இருபத்தாறு சீட் இருக்குது பிசிக்கு பன்னெண்டு எம்பிசிக்கு ஐந்து சீட்டும் பிசிஎமுக்கு இரண்டு எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து பத்து சீட்டு இருக்குது இதில் தஞ்சாவூர்லேயும் அண்டு வந்து ஸ்டான்லியிலையும் எட்டு சீட் இருக்குது டோட்டலாக வந்து அதிகபட்சமாக அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது எதுலனா ஆக்சிடென்ட் கேர் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜியில் அடுத்து கார்டியக் டெக்னாலஜியில் வந்து முப்பத்தி ஏழு சீட் இருக்குது அது இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா கார்டிய பல்முனரி பர்ஃப்யூஷன் டெக்னாலஜியில் ஒரு பத்து சீட்டும் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜியில் இருபத்தி நான்கு சீட்டும் டயாலிசிஸ் டெக்னாலஜியில் முப்பத்தி ஒன்பதும் மெடிக்கல் லெபரேட்ரி அண்ட் டெக்னாலஜி இதில் வந்து முப்பது சீட் இருக்குது நியூரோவில் வந்து ஒரு பத்து சீட் இருக்குது அரௌண்டு ஓவராலாக வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சீட்டு வந்து அவைலபிள் என் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஸ்டீல் வந்து எல்லாமே கவர்மெண்ட் காலேஜுக்கு கவர்மெண்ட் இவ்வளோ சீட் இருக்குது நீங்கள் இன்னும் வந்து இரண்டு நாட்கள் நமக்கு டைம் இருக்குது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன வீடியோவில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு கிடைக்காதவங்க தான் மெயின் அவங்க ரேங்க் கொடுத்துருக்காங்க நமக்கு ஒன்றுலேருந்து பதினேழாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி எட்டு ஸோ அதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கணும் அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு ரவுண்டில் அவங்க கலந்துக்கிட்டு அவங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறவங்களாம் தாராளமாக கலந்துக்கலாம் காலேஜில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் படிக்கிற கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு விருப்பம் இல்லை வேறு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களும் வந்து கலந்துக்கலாம் அதனால் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் முக்கியமாக சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பண்ணும்போது கவனமாக செய்யுங்க திரும்ப அடுத்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்து எடிட் பண்ண முடியாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்ளை பண்ணுங்கள் இந்த கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் தேங்க் யூ